அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா காத்தமுன் நபியீன் வ அலா ஆலி குல்லி அஸ்ஹாபி அஜ்மஈன். அம்மா பாத். ஃபக்கத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம், அவுது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரலீது லக்கும் இஸ்லாம தீனா. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல ஏக வல்லவனான அல்லாஹு தாலாவை போற்றி புகழ்ந்தவனாக, அவனது நல்லருள் என்றென்றும் அவனது இறுதி தூதராக இந்த உலகிற்கு வருகை புரிந்த அனலம் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்தொடர்ந்த உத்தம நபித்தோழர்கள் மீதும், இஸ்லாமிய கல்வி ஞானத்தை உலகமெங்கும் பரப்பச் செய்த கண்ணியத்திற்குரிய இமாம்கள் மீதும், அல்லாஹ்வினுடைய நல்லடியார்கள் அனைவர் மீதும், குறிப்பாக இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இதை பார்த்து கொண்டிருக்கின்ற கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வினுடைய பேரருள் அளப்பெரிய அளவிலே பொழியப்படட்டுமாக என்று பிரார்த்தித்து என்னுடைய உரையினை தொடங்குகின்றேன். லண்டன் கிராய்டன் அல் ஹிதாயா பள்ளிவாசலின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த சிறப்பு ஒளிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த சலாத்தை தெரிவித்து என்னுடைய உரையினை தொடங்குகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் பொழியப்படட்டுமாக. அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, சங்கைக்குரிய ரமலான் மாதத்தினுடைய கடைசி நாட்களை நாம் செலவு செய்து கொண்டிருக்கின்றோம். உலகம் முழுவதும் நம்முடைய தலைமுறை, நமக்கு முந்தைய தலைமுறை காணாத ஒரு வித்தியாசமான ரமலானாக இது மாறிவிட்டது. காரணம், நம்முடைய தலைமுறையும் அதற்கு முந்தைய தலைமுறையும் காணாத கோவிட்-19 என்ற கொரோனா வைரஸின் காரணமாக உலகமே முடங்கி போயிருக்கக்கூடிய ஒரு சூழலிலே இந்த ரமலான் வந்தது. இருப்பினும் இல்லங்களிலே அமர்ந்து ஒரு புதிய வித்தியாசமான ரமலானாக இது அமைந்தது. வீட்டிலே ஜமாத்தாக தொழுகாத நிலையிலே அப்படி ஜமாத்தாக தொழக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்தது. சுன்னத்து தொழுகைகளை வீடுகளிலே தொழுவது தான் சிறப்பு. அந்த சிறப்பான இரவு தொழுகையை, ரமலானுடைய இரவு தொழுகையை வீட்டில் தொழக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த லாக்டவுன், இந்த முழு அடைப்பு, முழு முடக்கம் நமக்கு தந்திருக்கின்றது. சிலர் பார்த்து கொண்டே இரவு தொழுகையில் திருக்குரானை அவர்களாகவே ஓதக்கூடிய, பார்த்து கொண்டு தொழுகையில் திருக்குரானை ஓதலாம். அப்படிப்பட்ட ஒரு புதிய அனுபவத்தையும் இதுவரை பள்ளிவாசலிலே இமாம் அவர்கள் ஓத கேட்டவர்கள் தாங்களாகவே முழு குரானையும் ஓதி முடிக்கக்கூடிய தருவாயிலே இருக்கின்றார்கள். எனவே ஒரு தீங்கு ஏற்பட்டால் அந்த தீங்கிலும் கூட நன்மை இருக்கும் என்ற அடிப்படையில் இப்படிப்பட்ட நன்மைகளெல்லாம் அனுபவிக்கக்கூடிய ஒரு ரமலானாக இந்த ரமலான் மாறிவிட்டது. அதே நேரத்தில் அருமை சகோதரர்களே, இந்த கொரோனா இது குறித்து தமிழகத்தினுடைய நிகழ்வுகள் இதையெல்லாம் இந்த நேரத்தில் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகின்றேன். என் அருமை இளவல் கிராய்டன் அல்ஹிதாயா இஸ்லாமிக் சென்டரினுடைய பள்ளிவாசலனுடைய முதன்மை நிர்வாகிகளில் ஒருவரான அன்பு சகோதரர் ஜாகிர் ஹுசேன் தமிழகத்தில் கொரோனா நிலவரத்தை பற்றி எடுத்துரைக்க பணித்திருக்கின்றார். அருமை சகோதரர்களே, எல்லா மாநிலங்களையும் போல தமிழ்நாட்டிலும் இந்த கொரோனா, அதன் காரணமாக முழு முடக்கம் என்ற நிலை ஏற்பட்டது. இந்த சூழலிலே பேரிடர்கள் நடைபெறும்போது தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் எப்போதுமே முன்னிலையிலே நின்று அந்த பேரிடரிலே தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் தங்களுடைய உயிரையும் துச்சமாக மதித்து களப்பணி ஆற்றியிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் 2004 சுனாமி என்ற ஆழி பேரலை மிகப்பெரிய தாக்குதலை தமிழகத்தில் தொடுத்தபோது எல்லோரும் கடலை விட்டு ஓடி வந்த சூழலிலே தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் கடலை நோக்கி சென்றார்கள், பாதிக்கப்பட்ட மக்களை மீட்டார்கள், இறந்து போன சடலங்களை தூக்கினார்கள், வீட்டில் அழுகிய நிலையில் இருந்த பிணங்களையும் கூட அவர்கள் அப்புறப்படுத்தினார்கள். அதே வரிசையில் இப்போது உயிருக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய இந்த கொரோனா ஏற்பட்ட போது தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் ஃப்ரம் தி டே ஒன், தொடக்க நாளிலிருந்து களத்திலே பணியாற்றி வருகிறார்கள். மார்ச் 22 அன்று இந்திய பிரதமர் சுய முழு முடக்கம் அறிவித்தார். அந்த மார்ச் 22 தொடங்கி இந்த தினம் வரை, நான் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய தினம் வரை, தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள், மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் களத்திலே இந்த சிறப்பான பணிகளை மக்களுக்கு ஆற்றி வருகிறார்கள். பசித்தோருக்கு உணவளித்திருக்கின்றார்கள். மருத்துவமனையிலே சேர்க்க வேண்டியவர்களை தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் இயக்கி வரக்கூடிய 160 அவசர ஊர்திகள் வழியாக, 160 என்பது வாகனங்களுடைய எண்ணிக்கை, அவசர ஊர்திகள் வழியாக மருத்துவமனையில் கொண்டு மக்களை சேர்த்திருக்கின்றார்கள். ஆங்காங்கே கிருமி நாசினியை தெளிக்கக்கூடிய பணிகளையும் அவர்கள் செய்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த ரமலானிலும் கூட உணவு பொட்டலங்களை, மளிகை பொருட்களை, இவற்றை மக்களுக்கு விநியோகித்து வருகிறார்கள். சில பகுதிகள் முழு தடுப்பு பகுதியாக, கண்டெய்ன்மெண்ட் ஜோனாக அறிவிக்கப்பட்ட போது அங்கும் சென்று உதவிக்காரம் நீட்டியிருக்கின்றார்கள். தமிழ்நாட்டில் உள்ள வெளிமாநில சகோதரர்கள் பலர் பரிதவித்து நிற்கக்கூடிய சூழலிலே அவர்களுக்கும் ஓடோடி சென்று தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய சகோதரர்கள் உதவிகரம் நீட்டியிருக்கின்றார்கள். கடந்த ஏப்ரல் 20 வரை தமிழ்நாடு முழுவதும் 53 மாவட்டங்களில் உணவுகள் வழங்கப்பட்ட தனிநபர்களுடைய எண்ணிக்கை 2,07,591. உணவுப் பொருட்கள், காய்கறிகள் வழங்கப்பட்ட குடும்பங்களுடைய எண்ணிக்கை 70,866. மொத்தம் இதற்காக நம்முடைய சகோதரர்கள் செலவு செய்திருக்கக்கூடிய தொகை 3,92,50,592. இது ஏப்ரல் 20 எடுக்கப்பட்ட கணக்கு. தொடர்ச்சியாக அந்த பணிகள் நடைபெற்று வருகின்றது. அந்த முழுமையான கணக்குகளை பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். இதுவரை சுமார் 6 கோடி ரூபாய் அளவுக்கு நிவாரண உதவிகள் பல்வேறு வகையிலே மக்களுக்கு செய்யப்பட்டிருக்கின்றது. அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, அடுத்து மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், தமிழ்நாட்டில் தப்லீக் ஜமாத் சகோதரர்களால் தான் கொரோனா பரப்பப்பட்டது என்ற ஒரு பீதி எழுப்பப்பட்டது. டெல்லியில் நிசாமுதீனில் உள்ள தப்லீக் மர்கஸில் ஆண்டுதோறும் 2 மாதங்கள், மார்ச், ஏப்ரல் ஆகிய 2 மாதங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் அங்கு சென்று அங்கு உள்ள பணிவிடை பணிகளை, ஹிதுமத் என்று சொல்வார்கள், அந்த பணிகளை செய்வதற்காக செல்வது வழக்கம். அந்த அடிப்படையிலே தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் டெல்லி மர்கஸுக்கு நம்முடைய தப்லீக் சகோதரர்கள் சென்று இருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பல்வேறு மாநிலங்களை சார்ந்தவர்களுக்கு அங்கு ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெறும். அந்த அடிப்படையில் டெல்லியில் உள்ள தப்லீக் மர்கஸில் கடந்த ஏப்ரல் 20, 21, 22 ஆகிய 3 தினங்கள் அந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றிருக்கின்றது. அந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கு கொள்வதற்கும் தமிழகத்தைச் சார்ந்தவர்கள் சென்றிருக்கின்றார்கள். இந்த நிலையிலே ஈரோட்டிலே தப்லீக் சகோதரர்கள், வெளிநாட்டிலிருந்து வந்தவர்கள், தாய்லாந்தை சார்ந்தவர்கள் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட ஒரு சூழலிலே அது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி அதற்கு பிறகு டெல்லிக்கு சென்றவர்களெல்லாம் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிலை ஏற்பட்டது. இதை தமிழக அரசு அதிகாரிகள் நம்முடைய கவனத்திற்கு கொண்டு வந்தபோது நாமும் தப்லீக்கினுடைய பொறுப்பாளர்களிடம் அதை எடுத்து சொன்னோம். நம்மை போன்று பல்வேறு முஸ்லிம் தலைவர்களும் எடுத்து சொன்னார்கள். இறுதியிலே அத்துணை பேரும் டெல்லிக்கு சென்று தமிழகம் திரும்பிய அத்துணை பேரும் தங்களை மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தி கொண்டார்கள். இந்த நிலையிலே தான் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் தமுமுக கொரோனா அவசர உதவி குழு என்று ஒரு குழுவை அமைத்து அது தமிழகத்தில் உள்ள அனைத்து மருத்துவ மாவட்டங்களிலும் அமைக்கப்பட்டு மருத்துவமனைக்கும் அங்கு சேர்க்கப்பட்ட நோயாளிகளுக்கும் இடையில் ஒரு பாலமாக அது செயல்பட்டது. தமிழ்நாட்டில் உள்ள பெரும்பாலான மருத்துவமனைகளில் நம்முடைய சகோதரர்கள் மிகப்பெரிய ஒரு பணியை இதில் செய்தார்கள். காரணம், தப்லீக் சகோதரர்கள் முதலாக மருத்துவமனையில் சேரக்கூடிய ஒரு அனுபவம். அது தவிர மனோதத்துவ ரீதியாகவும் அவர்கள் மிகப்பெரிய பாதிப்புக்கு இலக்காகியிருக்கிறார்கள். அந்த சூழலிலே அவர்களுக்கு சிறப்பான சேவைகளை நம்முடைய சகோதரர்கள் செய்திருக்கின்றார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அது மட்டுமல்ல, இந்த லாக்டவுன் காலகட்டத்தில் நேரிட்ட மரணங்கள் அப்படி சொல்லும்போது பல்வேறு முஸ்லீம் ஜனாசாக்களை மட்டும் சொல்லவில்லை, பல்வேறு முஸ்லீம் அல்லாத அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் இறந்துவிட்ட ஒரு சூழலிலே அவர்களுடைய உறவினர்கள் என்ன செய்வது என்று அறியாமல், ஏனென்றால் அவர்களுடைய உறவினர்கள் எல்லாம் பெரிய அளவில் வந்து ஒன்று சேரக்கூடிய நிலை இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் நம்முடைய தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய சகோதரர்கள் அந்த பணியையும் செய்திருக்கின்றார்கள். எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டுமென்றால், சென்னை அண்ணாநகர் தொகுதியில் தமிழ்நாடு பள்ளிக்கல்வி இயக்கத்தினுடைய முன்னாள் இயக்குநராக இருந்த ராமச்சந்திரன் என்ற பெரியவர் 79 வயதை அடைந்தவர் மரணித்து விட்டார். அவருடைய உடலை அடக்கம் செய்ய வேண்டும். கொரோனா லாக்டவுன் காலகட்டம் என்பதால் யாரும் உறவினர்கள் வர முடியாத ஒரு சூழலிலே அங்கே இருக்கக்கூடிய நம்முடைய அண்ணாநகர் பகுதி தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள் முன் வந்து அவருடைய உடலை அரும்பாக்கத்தில் உள்ள மின் மயானத்திற்கு எடுத்து சென்று தங்களுடைய தோளில் சுமந்து அந்த உடல் இறுதி சடங்கு நடத்தப்பட்டு தகனம் செய்வதற்கு உதவி இருக்கின்றார்கள். இதை மிகப்பெரிய அளவிலே பாராட்டி விடுதலை பத்திரிகையில் ஆசிரியர் வீரமணி அவர்கள் ஒரு பாதி பக்கத்திற்கு முதல் பக்கத்திலேயே கட்டுரை எழுதினார். பல்வேறு பத்திரிகைகளில் தி ஹிந்து ஆங்கில நாளிதழ் உள்பட இந்த செய்தி பிரசுரமானது என்பதையும் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகின்றேன். இதேபோல் கோயம்புத்தூரில் ஒரு கிறிஸ்தவ சகோதரருடைய அடக்கத்திற்கு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய சகோதரர்கள் உதவி இருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் ஈரோடில் ஒரு வினோதமான நிலை ஏற்பட்டது. நம்பியூரை சேர்ந்த என்ற கிராமத்தைச் சேர்ந்த ஒரு சிறுவர், அவர் கோவிட் பாசிட்டிவ் கிடையாது, மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவர் இறந்து விட்டார். ஆனால் சொந்த ஊரிலே அவருடைய உடல் அடக்கம் செய்வதற்கு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு ஏற்பட்டது. இந்த நிலையில் நம்முடைய சகோதரர்கள் தலையிட்டு அது வேறு ஒரு ஊரிலே அடக்கம் செய்யப்பட்டது. அதற்கு மறுதினம் அதே ஈரோடு மருத்துவமனையில் ஒரு முஸ்லீம் அல்லாத இந்து நண்பர் இறந்து விட்டார். அவருடைய உடலை வாங்கி அடக்கம் செய்வதற்கு யாரும் முன்வரவில்லை என்ற ஒரு சூழலிலே நம்முடைய தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய சகோதரர்கள்தான் அந்த உடலை மறுநாள் அடக்கினார்கள் என்பதையும் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகின்றேன். இது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் கோவிட் பாசிட்டிவ் என்று கண்டறியப்பட்ட டெல்லி தப்லீக் இஜ்திமாவுக்கு சென்று வந்த கூட்டத்திற்கு சென்று வந்த விழுப்புரத்தைச் சேர்ந்த ஒரு தலைமை ஆசிரியர் விழுப்புரம் மருத்துவமனையிலே இறந்துவிட்டார். அவர் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்ட நேரத்தில் நம்முடைய விழுப்புரம் மாவட்ட தலைவர் முஸ்தாக்தீன் அதை பற்றியான தகவலை சொன்னார். அவர் வெண்டிலேட்டரில் வைக்கப்பட்டிருக்கின்றார் என்ற தகவலும் வந்தது. இந்த நேரத்திலே தான் மும்பையில் கோவிட்-19ல் யார் இறந்தாலும் அவர்களை தகனம் செய்வோம் என்ற ஒரு அறிவிப்பும் வந்தது. இலங்கையிலும் அது போன்ற ஒரு சூழல் ஏற்பட்டது. இந்த விழுப்புரம் தலைமை ஆசிரியர் நம்முடைய சமுதாயத்தைச் சார்ந்தவர், மிகவும் மோசமான உடல்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அவருக்கும் இந்த நிலை ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி நாம் பல்வேறு தகவல்களை திரட்டும்போது WHO கோவிட்-19ல் இறந்தவர்களுடைய உடல் அவரவர் மத சடங்குகளின் அடிப்படையிலே ஆனால் முன்னெச்சரிக்கையுடன் தகனமும் செய்யப்படலாம், அடக்கமும் செய்யப்படலாம் என்று குறிப்பிட்டுள்ளதை அந்த தகவலை எடுத்ததோடு மட்டுமல்லாமல் நமக்கு அருகில் இருக்கக்கூடிய தெலுங்கானா மாநிலம் கோவிட்-19ல் இறந்தவர்களுடைய முஸ்லீம்களுடைய உடலை அடக்கம் செய்வதற்கான ஒரு அரசு அறிவிப்பை வெளியிட்டிருந்தது. அந்த அரசு அறிவிப்பில் மிக தெளிவாக நமாசே ஜனாசா, அதாவது ஜனாசா தொழுகையை நடத்த வேண்டும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. அந்த உத்தரவையும் நான் கைவசம் என்னுடைய மடிக்கணினியிலே பதிவு செய்து வைத்துவிட்டேன். இந்த விழுப்புரம் தலைமை ஆசிரியர் மரணமடைந்த செய்தி காலையிலே வந்தது. உடனே மாவட்ட நிர்வாகம் அவருடைய உடலை தகனம் செய்வோம் என்ற அறிவிப்பை செய்தார்கள். நான் உடனடியாக சேகரித்து வைத்த தகவல்களை தமிழக அரசாங்கத்தினுடைய கவனத்திற்கு எடுத்து சென்று அந்த உத்தரவுகளை எல்லாம் அவர்களுக்கு சமர்ப்பித்து தமிழக அரசும் கூட தமிழ்நாட்டில் மரணிக்கக்கூடியவர்களுக்கு முஸ்லீம்களுக்கு அடக்கம் செய்ய வேண்டும் என்ற உத்தரவை பிறப்பித்து அந்த ஜனாசாவை நம்முடைய தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய சகோதரர்கள் பெற்று நல்லடக்கம் செய்தார்கள். அதேபோல் வேலூரிலும் இன்னும் பல ஊர்களிலும் அந்த கோவிட்-19 பேஷண்ட்ஸினுடைய நோயாளிகளுடைய ஜனாசாக்களை நம்முடைய சகோதரர்கள் அடக்கம் செய்திருக்கின்றார்கள் என்ற தகவலையும் நான் உங்களுக்கு தருவதற்கு விரும்புகின்றேன். அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, இதுபோன்று பல்வேறு ஜனாசாக்களை தமிழ்நாட்டிலும் அடக்கம் செய்வதற்கு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் சிறப்பான பணியை செய்தது. அதேபோல் வட இந்தியாவிற்கு தப்லீக் பணிக்கு சென்ற 5 சகோதரர்கள் இந்த காலகட்டத்தில் உயிரிழந்தார்கள். ஒருவர் நம்முடைய நாமக்கலில் வியாபாரம் செய்யக்கூடிய ராமநாதபுரத்தை சேர்ந்தவர். மற்றொருவர் நம்முடைய மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழிக்கு அருகில் இருக்கக்கூடிய துளசேந்தபுரம் தைக்காலை சேர்ந்தவர். மூன்றாம் அவர் திண்டுக்கலை சேர்ந்தவர். 4ஆம் அவர் காயல்பட்டினத்தை சார்ந்தவர். அவர் உத்தரப்பிரதேசத்தில் சம்பல் என்ற ஊரிலே மரணித்தார். 5ஆம் அவர் டெல்லியில் மரணித்த மேட்டுப்பாளையத்தை சேர்ந்தவர். இவர்களுடைய ஜனாசாக்கள் அடக்கம் செய்வதற்கு அரசு அதிகாரிகளுடன் தொடர்பு கொண்டு அந்த ஜனாசாக்கள் அடக்கம் செய்வதற்கு பல்வேறு முஸ்லீம் அமைப்புகளும் முயற்சி செய்தார்கள். நாமும் முயற்சி செய்து அந்த ஜனாசாக்கள் அடக்கம் செய்யப்பட்டது என்பதையும் நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகின்றேன். தப்லீக் சகோதரர்கள் சகோதரிகள் பிரச்சனையில் இன்னொரு பிரச்சனை என்னவென்றால், தமிழ்நாட்டிலிருந்து பல்வேறு மாநிலங்களுக்கு தப்லீக் பணிக்காக சென்றவர்கள் பல்வேறு மாநிலங்களிலே சிக்கி கொண்டார்கள். அதேபோல் டெல்லிக்கு சென்று அந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கு கொண்டவர்களில் திரும்பி வந்தவர்களை தவிர ஏறத்தாழ 600 பேர் அங்கு டெல்லியில் தங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. அவர்களெல்லாம் முதலிலே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார்கள். பிறகு டெல்லியில் உள்ள பல்வேறு தனிமைப்படுத்துதல் முகாமில், அதாவது குவாரண்டைன் கேம்ப்ஸில் அவர்கள் தங்க வைக்கப்பட்டார்கள். அந்த தனிமைப்படுத்துதல் முகாம்களில் சரியான வசதிகள் இல்லை என்று தொடர்ந்து புகார் வந்தது. இதையெல்லாம் நாம் உடனுக்குடன் தமிழக அரசாங்கத்தினுடைய கவனத்திற்கு எடுத்து சென்றோம். அது மட்டுமல்ல, இதில் உச்சக்கட்டமாக முஸ்தபா என்ற தமிழ்நாடு சிப்காட் நிறுவனத்தினுடைய 60 ஓய்வு பெற்ற பொறியாளர், அவருக்கு வயது 60, அவர் இறந்து விட்டார். அவருடைய மனைவி தொடர்ச்சியாக என்னிடம் தொடர்பு கொண்டிருந்தார்கள். அவர் குறித்து பல்வேறு தகவல்களை தமிழக அரசு அதிகாரிகளுடைய கவனத்திற்கு எடுத்து சென்று அவருக்கு உரிய சிகிச்சை அளிக்க வேண்டும் என்றெல்லாம் நாம் சொன்னோம். ஆனால் அவையெல்லாம் அப்போது செவிடன் காதில் ஊடிய சங்காகிவிட்டது. முஸ்தபா அவர்களுடைய மரணம் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அதை வன்மையாக கண்டித்து தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் நான் ஒரு அறிக்கையை விட்டேன். அந்த அறிக்கையில் தமிழக அரசுக்கு டெல்லி இல்லம் என்று இருக்கின்றது. அங்கு டெல்லியில் தமிழக அரசு பிரதிநிதி என்று ஒருவர் இருக்கின்றார், ஜாலவாய் சுந்தரம். அதே போல் தமிழ்நாடு இல்லத்தில் ரெசிடென்ட் கமிஷனர் மக்வானா என்று ஒருவர் இருக்கிறார். இவர்களுடைய பணியெல்லாம் டெல்லியில் இருக்கக்கூடிய தமிழர்களுடைய நலனை காப்பது தான். ஆனால் இவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற ஒரு பெரிய கேள்வியை எழுப்பினோம். பல்வேறு முஸ்லீம் அமைப்புகளும் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். இதன் விளைவாக டெல்லி முதலமைச்சருக்கு தமிழக முதலமைச்சர் ஒரு கடிதம் எழுதிய பிறகுதான் அங்கு நிலைமை சீராகியது. ரமலான் மாதத்தில் முதலிலே நோன்பு வைப்பதற்கு சஹருக்கும் இஃப்தாருக்கும் சரியான உணவு கொடுக்கப்படாத ஒரு சூழலிலே தாராளமாக அதற்கு பிறகு உணவுகள் கொடுக்கப்பட்டன என்பதையும் இந்த நேரத்தில் எடுத்துரைக்க விரும்புகின்றேன். அது மட்டுமல்லாமல் இப்படி பல்வேறு மாநிலங்களில் சிக்கி இருக்கக்கூடிய தமிழ்நாடு தபிலீக் சகோதரர்களை திரும்ப அழைத்து வருவதற்கான பல்வேறு பணிகளும் நடைபெற்றது. இந்த நேரத்தில் ஊருக்கு பேர் தெரியாமல் செயல்பட்ட சில சகோதரர்களை நான் இங்கே குறிப்பிட வேண்டும். அவர்கள் தொழிலதிபர்கள், மென்பொருள் பொறியாளர்கள், மருத்துவ பணியாளர்கள், மருத்துவ ஆலோசகர்கள், சைக்கியாட்ரிஸ்ட் என்று பலதரப்பட்ட ஒரு குழுவினர். உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால் நம்முடைய ப்ரொஃபஷ்னல் கூரியர்ஸினுடைய மேனேஜிங் டைரக்டர் மீரான் அவர்கள், டாக்டர் அம்ஜத் கான் அவர்கள், சகோதரர் இப்னு சவுத் அவர்கள், சகோதரி ஃபாத்திமா முசஃபர் அவர்கள், சென்னை மக்கா மஸ்ஜித் பள்ளிவாசலுடைய இமாம் மௌலானா மன்சூர் காசிஃபி அவர்கள், சகோதரர் ரியாஸ் நௌசாத் அவர்கள், மௌலவி அப்துல் ஹமீத் அவர்கள், இதுபோன்று பல்வேறு சகோதரர்கள் ஒருங்கிணைத்து இந்த வட இந்தியாவிலே டெல்லியில் அதுபோல் வட மாநிலங்களிலே சிக்கியிருக்கக்கூடிய சகோதரர்களை தமிழ்நாட்டுக்கு அழைத்து வருவதற்காக இரவும் பகலும் அவர்கள் செயல்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடன் இணைந்து அவர்களுக்கு பல்வேறு வகையான தகவல்களை தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நாமும் தந்திருக்கின்றோம். அந்த பணியில் அவர்களுக்கு நாம் உறுதுணையாக இருந்திருக்கின்றோம். இந்த குழுவினர் ஒரு மனரீதியாக ஆலோசனை சொல்வதற்காக ஒரு குழுவை ஏற்படுத்தி அவர்கள் இந்த குவாரண்டைனில் இருக்கக்கூடியவர்களுக்கு பல்வேறு வகையான ஆலோசனைகளை தந்திருக்கின்றார்கள். சில நேரங்களிலே தற்கொலைக்கு செல்லக்கூடியவர்களை பேசிக்கொண்டே அவர்களை திருத்தி அவர்கள் நல்வாழ்வு வாழ்வதற்கு வழிவகுத்திருக்கிறார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகின்றேன். இன்றைக்கு மே 16 2 மணிக்கு டெல்லியிலிருந்து நம்முடைய தப்லீக் சகோதரர்களை டெல்லியிலும் அருகில் இருக்கிற மாநிலத்தில் இருக்கக்கூடியவர்களையும் சுமந்து கொண்டு ஒரு ரயில் தமிழ்நாட்டுக்கு வருகின்றது என்றால் அதில் இந்த குழுவினருடைய பங்களிப்பு மிக முக்கியமானது. அவர்களுடன் இணைந்து நாமும் அரசு அதிகாரிகளிடம் அதேபோல் அரசாங்கத்தினுடைய பல்வேறு உயர்மட்டத்தில் இருக்கக்கூடியவர்களிடம் பேசியதனுடைய விளைவாகத்தான் கிட்டத்தட்ட 2 மாதங்களுக்கு மேலாக டெல்லியில் இருந்தவர்கள் இன்று தமிழ்நாட்டிற்கு திரும்பி வரக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. அவர்கள் வந்த பிறகு ஒரு 6 நாட்கள் குவாரண்டைனில் வைக்கப்படுவார்கள். சென்னையிலும் திருச்சியிலும் திருநெல்வேலியிலும் அதற்கான ஏற்பாடுகளையும் அனைவரும் ஒன்றிணைந்து செய்து வருகிறோம் என்பதையும் இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, இன்னொரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஏற்பட்டது என்னவென்றால், தமிழ்நாட்டிற்கு வந்த வெளிநாட்டு ஆன்மீக பயணிகள் பிரான்ஸ், கேமரூன், பெல்ஜியம், காங்கோ, எத்தியோப்பியா, பங்களாதேஷ், மியான்மார், இந்தோனேஷியா, மலேசியா, இந்த நாடுகளைச் சேர்ந்த 125 நபர்கள், இவர்களில் 12 பேர் பெண்கள், தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் கைது செய்யப்பட்டு கொரோனாவை பரப்பினார்கள் என்று அவர்கள் மீது சட்டங்கள் ஏவப்பட்டு, அது மட்டுமல்லாமல் வெளிநாடு சட்டத்தினுடைய விதிமுறையின்படி அந்த 5 ஆண்டுகள் அவர்களுக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய விதிகளின்படி அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். கைது செய்யப்பட்ட இவர்கள் அனைவரும் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் கைது செய்யப்பட்டு அவர்கள் சென்னை புழல் சிறையிலே அடைக்கப்பட்டார்கள். இந்த நிலையில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் பல்வேறு வழக்கறிஞர்களுடைய உறுதுணையுடன் பல்வேறு தப்லீக் ஜமாத்தினுடைய முக்கிய பிரமுகர்களுடைய உதவியுடன் சட்ட ரீதியாக அவர்களை வெளியிலே கொண்டு வரக்கூடிய ஒரு முயற்சியில் ஈடுபட்டது. இந்த முயற்சியில் மிக சிறப்பான பணியை செய்தவர் மதுரையைச் சேர்ந்த மூத்த வழக்கறிஞர் அஜ்மல் கான். அவர்களுடைய பணி, அர்ப்பணிப்பு இதில் முக்கியமானது. அதே போல சென்னையை சேர்ந்த இளம் வழக்கறிஞர் ஆசிம் ஷெஹ்சாத், அதே போல வழக்கறிஞர் காலிஷா, அதே போல மனிதநேய மக்கள் கட்சியினுடைய அமைப்பு செயலாளராகவும் வழக்கறிஞராகவும் இருக்கக்கூடிய ஜெயினுலாப்தீன், இவர்கள் தலைமையில் ஒரு வழக்கறிஞர் குழு இதற்காக வேண்டி மிகப்பெரிய அளவிலே பாடுபட்டது. இது மட்டுமல்லாமல் என்னுடைய நண்பரும் மதுரை பீப்புள்ஸ் வாட்சினுடைய செயல் இயக்குனருமான ஹென்றி திஃபேன் அவர்களை வைத்து இன்னொரு வழக்கும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. அந்த வழக்கை வழக்கறிஞர் நிசார் அகமத் தாக்கல் செய்தார். இந்த சட்ட ரீதியான போராட்டங்களின் வழியாக முதலிலே தாய்லாந்தை சேர்ந்த ஈரோட்டில் கைது செய்யப்பட்ட 6 சகோதரர்கள் விடுதலை செய்யப்பட்டார்கள். அதேபோல மதுராந்தகத்தில், காஞ்சிபுரத்தில், பெரியமேடு காவல் நிலையத்தில், சென்னை முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் என்று வரிசையாக இதுவரை 60க்கும் மேற்பட்டோர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். எஞ்சியவர்களுக்கான வழக்குகளும் நடைபெற்று இன்ஷா அல்லாஹ் அவர்களும் விடுதலை பெறக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். இதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், முதலிலே புழல் சிறையில் அடைக்கப்பட்ட இந்த வெளிநாட்டு சகோதரர்கள் பிறகு சைதாப்பேட்டையில் உள்ள துணை சிறைக்கு, அதாவது கிளை சிறைக்கு மாற்றப்பட்டார்கள். அந்த சைதாப்பேட்டை சப்ஜெயில் என்பது ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு சிறையாகும். அது பல ஆண்டுகளாக கைவிடப்பட்ட சிறையாக இருக்கின்றது. அந்த சிறையில் இருந்த சில நம்முடைய தமிழ் சொந்தங்கள் அது மனிதர்கள் வாழ்வதற்கு தகுதியற்ற சிறை என்று சொல்கிறார்கள். அந்த சிறைக்கு அருகிலே கூவம் ஆறு ஓடுகிறது. இந்த வெளிநாட்டு சகோதரர்கள் தினமும் கொசுக்கடியினால் இரவிலே தூங்க முடியாமல் மிகப்பெரிய அல்லலுக்கு இலக்காகக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அதனுடைய தரை மேடும் பள்ளமுமாக இருக்கின்றது. அங்குள்ள கழிப்பிட வசதிகளும் சரியான முறையில் இல்லாத ஒரு நிலையிலே அதை பற்றியும் நாம் கடுமையான அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றோம். அவர்களை சைதாப்பேட்டை சப்ஜெயிலிருந்து மாற்றக்கூடிய அந்த சட்ட ரீதியான பணியும் நாம் செய்து வருகின்றோம். இதில் இன்னொரு விஷயம் என்னவென்றால், இந்த சென்னை உயர்நீதிமன்றம் பிணை வழங்கியவர்கள் சைதாப்பேட்டை சப்ஜெயிலிருந்து அவர்களுக்கு பிணை வழங்க வேண்டும். அவர்கள் சென்னை மாநகராட்சி ஆணையாளரிடம் எங்கே தங்கப் போகிறார்கள் என்ற விவரத்தை அளித்துவிட்டு அங்கே அவர்கள் தங்கிக் கொள்ளலாம் என்பதுதான் உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவு. ஆனால் இப்படி பிணை வழங்கப்பட்டவர்களை புழலில் இருக்கக்கூடிய பார்ஸ்டல் ஸ்கூலுக்கு, சிறார் பள்ளிக்கூடத்திற்கு கொண்டு அங்கே வைத்திருக்கின்றார்கள். அதை ஸ்பெஷல் கேம்ப் என்று சொல்கிறார்கள், சிறப்பு முகாம் என்று சொல்கிறார்கள். இவர்கள் அவர்களுடைய நாடுகளுக்கு திரும்பி அனுப்பப்படும் வரை அங்கேதான் வைக்கப்படுவார்கள் என்று அரசு குறிப்பிடுகின்றது. இதை எதிர்த்தும் நாம் ஒரு வழக்கை தொடுத்திருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் பல்வேறு சர்வதேச மனித உரிமை அமைப்புகளிடம் நம்முடைய சகோதரர்கள் வாயிலாக பல்வேறு நாடுகளை சார்ந்தவர்கள் வாயிலாக இந்த தகவல்கள் எல்லாம் கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றது என்பதையும் இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகின்றேன். விசா வயலேஷன் என்றால் பல்வேறு நாடுகளிலே அந்த குறிப்பிட்ட நபரை பிளாக் லிஸ்ட் செய்து அவரை அவர்களுடைய சொந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்பிவிடுவார்கள். தே வில் ஒன்லி டீபோர்ட் தம் ஆஃப்டர் மே பிளாக் லிஸ்டிங் தம். ஆனால் இங்கே அவர்களுக்கு 5 ஆண்டுகள் தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்பதையும் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அருமை சகோதரர்களே, இந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் ஏற்பட்ட இன்னொரு மிக மோசமான அவலம் என்னவென்றால், இந்த கொரோனா பரவலுக்கு முழுக்க முழுக்க முஸ்லீம்களே காரணம், தப்லீக் தான் காரணம் என்ற ஒரு மிக மோசமான ஹேட் கேம்பெயின், துவேச பிரச்சாரம் தொடங்கப்பட்டது. அந்த பிரச்சாரத்தின் காரணமாக பல்வேறு மெயின்ஸ்ட்ரீம் பத்திரிகைகள் மட்டுமல்ல சமூக ஊடகங்களில் மிக மோசமான பதிவுகள் வந்தது. இதை தொடக்கி வைத்தது தினமலர் பத்திரிகை. தினமலருடைய சென்னை மற்றும் வேலூர் பதிப்பில் டீ கடை பெஞ்ச் என்ற ஒரு பகுதி உண்டு. அந்த பகுதியில் கொரோனா ஜிஹாத் என்ற வார்த்தையே முதலில் பயன்படுத்துகிறார்கள். மிக மோசமாக தமிழ்நாட்டில் கொரோனா பரப்புவதற்காக வேண்டிதான் வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கிறார்கள் என்று முட்டாள்தனமான பைத்தியக்காரத்தனமான எழுத்துகள் தினமலரில் பதிவு செய்யப்பட்டது. இதை நாம் உடனே காவல்துறை தலைமை இயக்குநருடைய கவனத்திற்கு கொண்டு சென்றோம். அதேபோல் வேலூர் மற்றும் திருச்சி மாவட்டத்தில் அந்த 2 மாவட்டங்களில் வெளிவரக்கூடிய பதிப்புகளில் மட்டும் அது ஆர்ஆர் கோபால்ஜி என்ற விஸ்வ இந்து பரிஷத்தினுடைய தலைவர் வெளியிடக்கூடிய தினமலர், அதில் மட்டும்தான் இந்த செய்தி வெளியானது. அரசாங்கத்தினுடைய கவனத்திற்கு எடுத்து சென்று வேலூர் மற்றும் திருச்சி மாவட்ட தலைவர்கள் அது குறித்து புகார்கள் அளிக்கப்பட்டு அவர்கள் கொடுத்த நிர்பந்தத்தின் காரணமாக தினமலர் மன்னிப்பு கேட்டது என்பதையும் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். பல்வேறு சமூக வலைதளங்களிலே முஸ்லீம்களுக்கு எதிரான துவேச பிரச்சாரத்தை மேற்கொண்டவர்களுக்கு எதிராக தொடர்ச்சியாக நம்முடைய வழக்கறிஞர் குழு, நம்முடைய மாவட்ட நிர்வாகிகள் எல்லோரும் பல்வேறு காவல் நிலையங்களிலே நூற்றுக்கணக்கான புகார்களை தெரிவித்து அதன் விளைவாக பலர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியும் நான் உங்களுடைய கவனத்திற்கு எடுத்து வர விரும்புகின்றேன். அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த ஹேட் கேம்பெயின் மிக மோசமானது. இன்றைக்கு சமூக விலகல், அதாவது சோஷியல் டிஸ்டன்சிங் தான் கொரோனாவுக்கு எதிராக வேண்டும். கொரோனாவுக்கு எதிராக சோஷியல் டிஸ்டன்சிங், சமூக இடைவெளி பின்பற்றப்பட வேண்டும் என்று தான் பிரச்சாரம் செய்கிறார்கள். ஆனால் அந்த சோஷியல் டிஸ்டன்சிங் அதாவது சமூக விலகல், சமுதாய விலகல் என்ற அளவுக்கு மிக மோசமான வெறுப்பு பிரச்சாரங்கள் நடைபெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழலில் நான் ஒன்றை மிக தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். இந்த நேரத்தில் let them preach hate but let us preach love. அவர்கள் வெறுப்பு பிரச்சாரத்தை மேற்கொள்ளட்டும், ஆனால் நாம் அன்பை போதிப்போம். அருமை சகோதரர்களே, இதைதான் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் ஆரம்ப காலகட்டத்திலிருந்து தமிழ்நாட்டில் நாம் ஒரு பன்முக சமூகத்தில் வாழ்கிறோம். இந்த பன்முக சமூகத்தில் வாழும்போது நம்முடன் வாழக்கூடிய பிற சமய சகோதரர்களுடன் நேசத்துடனும் பாசத்துடனும் வாழ்வது தான் இன்றியமையாதது. அது நம்முடைய கடமையும் கூட. ஒரு முஸ்லீமுக்கு 3 கடமைகள் இருக்கின்றது. ஒன்று ஹுக்கூக்குல்லா, அல்லாஹ்வுக்கு செலுத்த வேண்டிய கடமை. அடுத்து ஹுக்கூக்குல் இபாத், பிற மனிதர்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமை. 3வது ஹுக்கூக்குன் நஃப்ஸ், தனக்குத்தானே செய்ய வேண்டிய கடமை. தனக்குத்தானே என்று சொல்லும்போது உடலை நல்ல முறையிலே பராமரிக்க வேண்டும், தேவையான அளவுக்கு தூங்க வேண்டும். இவையெல்லாம் நாம் நம்முடைய உடலுக்கு செய்ய வேண்டிய கடமை. ஹுக்கூக்குல்லா உங்களுக்கு தெரியும், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய இபாதத்துகள், வணக்க வழிபாடுகள். ஹுக்கூக்குல் இபாத் என்றால் பிற மனிதர்களுக்கு நாம் செய்யக்கூடிய கடமை என்று இஸ்லாம் விதித்திருக்கின்றது. அது மட்டுமல்ல, நீங்கள் அடிக்கடி கேள்விப்படக்கூடிய ஒரு நபிமொழி, நீங்கள் ஒரு பாதையில் செல்லும்போது ஒரு முள்ளோ ஒரு கல்லோ இருந்தால் அதை அப்புறப்படுத்துவது ஈமானுடைய வெளிப்பாடு என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதாவது அந்த பாதையில் யார் வேண்டுமென்றாலும் நடந்து செல்லலாம், அது நம்முடைய எதிரியில் கூட நடந்து செல்லலாம். ஆனால் ஒரு முஸ்லீமுடைய கடமை அந்த இடர்பாடுகளை நீக்க வேண்டும் என்பது, அது ஈமானுடைய இறை நம்பிக்கையினுடைய வெளிப்பாடு என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பது நிச்சயமாக பிற மக்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமையை உணர்த்துகின்றது. இன்னொரு நபிமொழி உங்களுக்கெல்லாம் தெரியும், அண்டை வீட்டுக்காரன் பசித்திருக்க தான் மட்டும் புசித்திருப்பவன் உண்மையான முஸ்லீம் இல்லை. இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு நபிமொழி, நம் அனைவருக்கும் தெரியும். இந்த அண்டை வீட்டுக்காரன் யார்? அப்துல் ரஹ்மான் மட்டும்தான் அண்டை வீட்டுக்காரனா? அப்துல் ரசாக் மட்டும்தான் அண்டை வீட்டுக்காரனா என்றால் இல்லை. ஆறுமுகம் அண்டை வீட்டுக்காரன், ஆண்டோனி அண்டை வீட்டுக்காரன். இதுதான் இந்த நபிமொழிக்கு விளக்கம். இந்த விளக்கத்தை நானாக சொல்லவில்லை. ஒருமுறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு தோழர்களில் ஒருவர் ஹஜ்ஜி பெருநாளின் போது, ஈதுல் அலுகாவின் போது, ஒரு ஆட்டை குர்பானி கொடுத்துவிட்டு அந்த இறைச்சியை அவருடைய பணியால் வெட்டி கொண்டிருந்தார். அப்போது அந்த பணியாளரிடம் சொல்கிறார், இந்த இறைச்சியை எடுத்து பக்கத்து வீட்டுக்காரரிடம் கொடு என்று சொல்கிறார். 3 முறை சொல்லிவிட்டால் அந்த பணியாளர் அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை, அதை சேட்டை செய்யவில்லை. உடனே அந்த நபித்தோழர் தன்னுடைய பணியாளரை பார்த்து கேட்கின்றார், 3 முறை சொல்கிறேன் இந்த இறைச்சியை பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட கொண்டு போய் கொடுன்னு, நீ கொடுக்காமல் இருக்கியே, காதில் கேட்கலையா அப்படின்னு கேட்குறாரு. உடனே அந்த பணியாளர் சொல்கிறாரு, பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு யூதர்ல அப்படிங்கிறார். யூதரா இருந்தால் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அண்டை வீட்டுக்காரரை பற்றியான உரிமைகளை பற்றி அந்த நபிமொழியை சொல்லும்போது, அந்த அவையில் நானும் இருந்தேன், அவர்கள் அண்டை வீட்டுக்காரர் பற்றிய உரிமைகளை அடுக்கி கொண்டே போனார்கள். நாங்கள் என்ன அஞ்சினோம் என்றால், சொத்தில் கூட பங்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லிவிடுவார்களோ என்று அஞ்சினோம் என்று அந்த நபித்தோழர் குறிப்பிடுகிறார். அருமை சகோதரர்களே, இந்த நிலையிலே தான் நம்முடைய கடமை மிக அதிகமாக இருக்கின்றது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் உள்ள பெரும்பாலான மருத்துவமனைகளில் நம்முடைய முஸ்லீம் சகோதரர்கள் கோவிட் சிகிச்சை முடிந்து வீட்டுக்கு வந்து விட்டார்கள். ஆனால் இன்றைக்கு தினமும் 500, 600 என்று சென்னையில் உள்பட தமிழகத்தில் இந்த கோவிட்-19 பரவி வரக்கூடிய ஒரு சூழலில் பல சமயத்தை சார்ந்தவர்களாலும் மருத்துவமனைகள் நிரம்பி வருகின்றது. ஆனால் மருத்துவமனையில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் செய்து வந்த சேவைகள் தொடர்கின்றது. ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் இங்கே சொல்லி கொள்ள விரும்புகின்றேன். சென்னை செங்கல்பட்டு மருத்துவமனையில் அதிகமான முஸ்லீம்கள் அங்கே அனுமதிக்கப்பட்டு அனைவரும் சிகிச்சை முடிந்துவிட்டு திரும்பிவிட்டார்கள். அதற்கு பிறகும் கூட தொடர்ந்து அந்த மருத்துவமனைக்கு நம்முடைய செங்கல்பட்டு மாவட்ட தமுமுகவினர் சென்று அங்கே இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு தேவையான உணவுப் பொருட்களை, அவர்களுக்கு தேவையான உபகரணங்களை தொடர்ந்து கொடுத்து வருகின்றார். அந்த மருத்துவமனையினுடைய டீன் குறிப்பிடுகிறார், உங்கள் நோயாளிகள்லாம் போயிட்டாங்க, நீங்கள் வரமாட்டீங்கன்னு நினச்சேன், ஆனால் தொடர்ந்து வந்துட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. நம்முடைய மாவட்ட செயலாளர் யூனுஸ், அந்த மருத்துவமனையில் ஏராளமான குழந்தைகளும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு அனுமதிக்கப்பட்டு இருக்கின்றார்கள். அவர்களுக்கு புதிய ஆடைகளை எல்லாம் வாங்கி கொடுத்திருக்கின்றார். அதில் மிகவும் நெகிழ்ச்சியான விஷயம் என்னவென்றால், அந்த ஆடைகளை போட்டுவிட்டு தங்களுடைய குழந்தைகளுக்கு போட்டுவிட்டு அதனுடைய படங்களை நம்முடைய மாவட்ட செயலாளர் யூனுஸுக்கு, நீங்கள் வாங்கி கொடுத்த ஆடையை என் குழந்தைக்கு போட்டிருக்கேன், அந்த மகிழ்ச்சியை உங்களுடன் பகிர்கிறேன் என்று வாட்ஸ்அப்பில் செய்தியை அனுப்பக்கூடிய ஒரு நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. அருமை சகோதரர்களே, ஆக இந்த கொரோனாவில் இந்த மருத்துவமனைகளிலே தொடர்ச்சியாக நம்முடைய பணிகள் தொடர்கின்றன. இப்படியாக தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் பல்வேறு தளங்களிலே இந்த கொரோனா காலகட்டத்தில் அனைத்து தரப்பு மக்களுக்கும் தன்னுடைய சேவைகளை ஆற்றி வருகிறது. எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீனான அல்லாஹு தாலா நாம் செய்யக்கூடிய அனைத்து சேவைகளையும் அங்கீகரிப்பானாக. நமக்கு மிக முக்கியமாக தேவைப்படுவது, நான் மீண்டும் வலியுறுத்துகிறேன், சமூக விலகலை பரிந்துரைக்கின்றார்கள், அது அவசியம் கடைபிடிக்க வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் சமூக நல்லிணக்கத்தை கட்டிப்பிடிக்க வேண்டும். அதுதான் காலத்தின் அவசியமாக இருக்கின்றது. அந்த நிலையிலே தான் 1995 தொடங்கப்பட்ட தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் தன்னுடைய பணிகளை தொடர்கிறது. எங்களுடைய பணிகளுக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளிக்கக்கூடிய வகையில் நீங்களும் எங்களுடன் இணைந்து செயலாற்றுங்கள் என்று சொல்லி இவ்வளோ நேரம் பொறுமையாக என்னுடைய உரையை கேட்ட உங்கள் அனைவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.